ஆணுக்கும் பெண்ணுக்குமே திருமண வயது 18 என்பது மிக சரியானது. தமிழகத்தில் மட்டும் நடந்த குழந்தை திருமணங்கள் 7000. கல்வி வாய்ப்பு விழிப்புணர்வு இருக்கின்ற குடும்பங்களில் 28 வயசு 30 வயசுல கூட கல்யாணம் பண்றாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க வந்து ஊட்டச்சத்தை கொடுத்து அப்படியே நல்ல புஷ்டியான பெண்களா நீங்க மாத்திடுவீங்களா? நீங்க வந்து 21 வயசுனா 25 வயசு ஆக்கினாலும் பெண்களோட நிலைமை இதுவாக தான். ஆணுக்கும் பெண்ணுக்குமே திருமண வயது 18 என்பது மிக சரியானது. ஏன்னா வந்து ஒரு நாட்டினுடைய இந்திய தேசத்தினுடைய அரசியலை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயசுலேயே கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்கும்போது ஏன் வந்து நீங்கள் வந்து திருமண வயசை 21 உயர்த்தணுங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்கு எவ்வளவோ அம்சங்கள் இருக்குது. நீங்கள் வந்து 18 வயசு திருமண வயது என்று இப்போ சட்டம் இருக்குது. ஆனால் எவ்வளவு பேர் வந்து குழந்தை திருமணத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க இந்தியாவில்? இந்த ஊரடங்கு காலத்தில் தமிழகத்தில் மட்டும் நடந்த குழந்தை திருமணங்கள் 7000. இந்தியா முழுவதிலும் இந்த பேண்டமிக் டைமில் வந்து குழந்தை திருமணங்கள் ஏற்கனவே நடந்ததை விட 40% அதிகமாக நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதே பிஜேபி சர்க்கார் அரசாங்கம் ஹரியானா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் குழந்தை திருமணங்களை ஆதரித்து பேசிக்கொண்டிருக்கின்ற பிஜேபி எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குது. குழந்தை திருமணம் என்பது ஒரு மெச்சூர் ஆகி தன்னுடைய வாழ்வை தானே தேர்ந்தெடுக்கின்ற உரிமையை மறுக்கின்ற ஒரு இடத்துல வந்து அதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்க அப்படி தான் அதை வந்து பார்க்குறாங்க. எனவே வந்து இந்த 18 வயது இதுதான் சரியான வயது என்பதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 18 வயது என்பது திருமண வயதாக கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 18 வயசு அப்படிங்கிறதையே இவங்களால் வந்து சரியாக கொண்டு போக முடியலை, கண்காணிக்க முடியலை. இந்த 7000 திருமணங்கள் நடந்துச்சு, இது சம்பந்தமாக மோடி அரசுக்கு தெரியாதா? இந்த பத்திரிகை செய்தி வந்து பரபரப்பாச்சு. தமிழக அரசாங்கம் கூட இந்த மாதிரி குழந்தை திருமணங்கள் செய்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள். இப்போ இது வந்து மோடிக்கு தெரியாதா? இன்னும் சொல்லப்போனால் இதைவிட அதிகமாக ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் நடக்குது, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் தடுப்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? இப்போ வந்து 18 வயது தான் இப்போ திருமண வயது. ஆனால் கல்வி வாய்ப்பு விழிப்புணர்வு இருக்கின்ற குடும்பங்களில் 28 வயசு 30 வயசுல கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ நீ வந்து கல்வி வாய்ப்பை கொடு பெண்களுக்கு அப்படின்றத கேட்குறோம். அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம், அவங்க வந்து பலருடைய ஆர்கியூமெண்ட் என்ன, 18 வயசுல கல்யாணம் பண்ணி 20 வயசுல குழந்தை பிறந்துடுது, ஆனால் 21 வயசுல கல்யாணம் பண்ணி 22 வயசுல குழந்தை பிறந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ ஊட்டச்சத்து குறைவால் அதிகமான இரத்த சோகை நோய்க்கு உள்ளாக்கப்படுகின்றவர்கள் பெண்கள் தான். நீ 18 வயசுலையும் ஊட்டச்சத்து இல்லாமல் தான் இருக்காங்க, 21 வயசுலையும் ஊட்டச்சத்து இல்லாமல் தான் இருக்காங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஊட்டச்சத்தை கொடுத்து அப்படியே நல்ல புஷ்டியான பெண்களாக நீங்கள் மாற்றிடுவீங்களா? பேசிக்காக நீங்கள் வந்து இந்த பெண்களுக்கான ஊட்டச்சத்து சம்மந்தமாக உங்களுடைய கொள்கை என்ன? அதே மாதிரி இந்த பேண்டமிக் டைமில் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக, 80% பெண் குழந்தைகள் தான் ட்ராப் அவுட்ஸ் ஆகியிருக்கிறாங்க. அவங்க தான் குழந்தை திருமணத்திற்குள் தள்ளப்படுறாங்க. இப்போ இந்த ட்ராப் அவுட் சம்மந்தமாக நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? உங்களுடைய கல்விக் கொள்கை பெண்களுடைய கல்வியை 100 ஆண்டு பின்னுக்கு எடுத்து செல்கின்ற கல்விக் கொள்கை. ஏன்னா உங்களுடைய கொள்கை வந்து என்றைக்குமே வந்து பெண்களை ஒரு 2ம் பட்ச பிரஜையாக பார்க்கின்ற கொள்கை தான் உங்களுடைய கொள்கை, பிஜேபியினுடைய கொள்கை. எனவே இந்த பேண்டமிக் டைமில் இந்த 80% ட்ராப் அவுட்ஸை பற்றி நீங்கள் யோசிக்காமல், 18-21 வயசு ஆனோன்னா எல்லோரும் டிகிரி முடிச்சுருவாங்களா? உங்களுடைய கல்விக் கொள்கையே வந்து அவங்கள பின்னாடி இழுத்துட்டு போகுதே. எனவே நீங்கள் வந்து ஒரு சரியான கல்வி குறித்து, சுகாதாரம் குறித்து, பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்து நீங்கள் வந்து போதுமான நிதி ஒதுக்கீட்டை செய்யாமல், அவர்களுக்கான ஒரு சிறப்பான கல்விக் கொள்கையை கொடுக்காமல், நீங்கள் வந்து 21 வயசுனா 25 வயசு ஆக்கினாலும் பெண்களோட நிலைமை இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வர்றோம்.